உடனே வர சொன்னார். இத வந்துட்டேன். நமது ஸ்பெஷல் ஏஜென்ட்டா மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சோமே, அவன் எதிர்பாராத விதமாக எவராலோ கொல்லப்பட்டான். காரணம், அவன் எதிரிகளுடைய ரகசியங்களை அதிகமா தெரிஞ்சுக்கிட்டான். சங்கர், கடைசியா அவன் எனக்கு அனுப்பின செய்திகள் அதிர்ச்சியை தரும். நாட்டுல பல இடங்களிலே ரயில்வே கொள்ளை, பேங்க்ல கொள்ளை, கிராமங்களில கலகம்னு கேள்விப்படுறோமே. சமுதாயத்துல வாழ தெரியாதவங்களும் சோம்பேறிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குடும்பங்கள் நடக்கத்தான் செய்யும். மனுஷனா பிறந்தாலே தீய குணமும் நல்ல குணமும் கூடவே இருக்கத்தான் செய்யும். அது வேற. ஆனா பார், கல்கத்தா கலவரத்திலே பயன்படுத்தப்பட்ட வெடிக்குண்டுகள், நாக்பூர்ல நடந்த ரயில்வே கொள்ளையில கொள்ளைக்காரர்கள் விட்டு சென்ற துப்பாக்கி, மார்ச் 3ஆம் தேதி பம்பாயில நடந்த பேங்க் கொள்ளையில எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ரிவால்வர், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்க. வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற இந்த அக்கிரமங்களுக்கு எல்லாம் ஆயுத சப்ளை செய்யறியா? இந்த விபரீதமான செயல்களுக்கெல்லாம் அடிப்படையான வெடிமருந்து சாலை எங்க இருக்கிறது? சங்கர், எல்லாவற்றையும் விட ஒரு முக்கிய சந்தேகம். வெடிகுண்டு தயாரிக்க முக்கியமாக கந்தகம் தேவை. நெருப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கு தான் கந்தகம் சப்ளை ஆகும். ஆனா எதிரிகளுக்கு அது எப்படி கிடைக்குது? கந்தகத்தை அவங்களே தயார் செய்யறாங்களா, அல்லது அது வேற வழியில் அவங்களுக்கு கிடைக்குதான்னு இப்ப நாம கண்டுபிடிக்கும். மெட்ராஸ்ல துர்ராஜுக்கு பதிலா வேற ஆளை போடணும். அந்த ஆள் நான் தானே சார்? எஸ், நீயே தான். தேங்க்யூ சார். May I have your attention, please? Indian Airlines announced the arrival of their caravan flight number 172 from Bombay to Madras. Thank you. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. போ.
என் பேர் சங்கர். நான் ஏற்கனவே ரூம் ரிசர்வ் பண்றேன். இந்த பெட்டி ரூம்ல வச்சிரு. டிரைவர் பிராட்வே. Hello, miss. Thank you. Oh, நீங்களும் நாலாவது மாடிக்கு தான் போறீங்களா? என்ன ஆச்சரியம் பாருங்க. ஆரம்ப சந்திப்பிலேயே ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போறோம். மறுபடியும் நான் அவசியம் உங்களை சந்திக்கணுமே. ஐ மீன் இந்த போட்டோவோட எல்லாஜ்மெண்ட் கொடுக்க தான் கேட்டேன். நீங்க எந்த நேரத்திலயும் வந்து வாங்கிக்கலாம். டே ஆர் நைட். எனி டைம். ஹோட்டல் ஓஷியானிக் ரூம் நம்பர் 203. நானே அதை நேரில் கொண்டு வந்து கொடுக்கணும் நீங்க விரும்புறாப்பில் இருக்கு. அப்போ உங்க அட்ரஸ் யாரு தெரியுங்களா? பட்டாம்பூச்சி மாதிரி கண்கள் படவடக்கிறதும், கோபத்துல கண்ணுங்கள் சிவக்கிறதும், ஆத்திரத்துல இந்த அழக உடம்பு துடிக்கிறதும். கொஞ்சம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்களா? நீங்க வந்த விஷயத்தை மிஸ்டர் மேனன், என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐஜி சோமசேகர் இந்த லெட்டர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். உங்களுக்கு தேவையான எல்லா விவரமும் இதுல இருக்கு. ஆல் ரைட் மிஸ்டர் சங்கர், நான் இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? உங்களுக்கு சமமா இவருக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாருங்க, இது எனக்கு கரெக்ட் பிளேஸ். அங்க நீங்க நிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு கரெக்ட் பிளேஸ். முதல்ல கந்தக கடங்கு அதிகாரி மிஸ்டர் செல்வராஜுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேர் இல்லாத ஒருத்தர் வருவாருன்னு நான் சொல்ல முடியுமா? என் காலை கிழிக்காம இருந்திருந்தா என் பேர் தெரிஞ்சிருக்கும். யாருன்னு புரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சுசி, இவர் மிஸ்டர் சங்கர், துர்ராஜுக்கு பதிலா வந்திருக்கார். இது மிஸ் சுசீலா, என்னுடைய செக்ரட்டரி, அந்தரங்க காரியதர்சி. ப்ளீஸ் டு மீட் யூ. மிஸ்டர் சோமசேகர் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்காரு. ஆமா. அப்படின்னா பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு மாசம் நான் கேரளால போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். மிஸ்டர் மேனன் உதவி இல்லைன்னா எனக்கு இங்க என்ன வேலை? ரெஸ்ட் எடுக்கிறத நீங்க அப்புறம் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் மேனன், சுசி உண்மையான பொண்ணு தானா? அப்படின்னா நம்பிக்கையான பொண்ணு தானான்னு கேட்கிறேன். சந்தேகம் என்ன சங்கர், நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்பிக்கையான ஆட்களை தான் நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். சில சமயம் நம்ம ஆராய்ச்சியும் தவறி போகலாம் இல்லையா? ஆமா. அவ திறமசாலியா? நிச்சயமா. புத்திசாலியா? சந்தேகமா. எதையும் ஒட்டு கேட்கிறங்கிற துடிதுடிப்பு அவளுக்கு உண்டா? திடீர்னு என்ன பயமுறுத்திட்டீங்களே. நான் சொல்ல வந்தது, அந்த கந்தக கடங்கு அதிகாரி செல்வராஜ் உங்களை 4 மணிக்கு வர சொன்னாரு. தேங்க்ஸ். மிஸ்டர் சங்கர், அதிகாரி செல்வராஜ் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. எனக்கு அவரை பல வருஷங்களா தெரியும். நல்லவர், நாணயமானவர், இன்னும் சொல்ல போனா சர்க்காரின் ரொம்ப உண்மையான ஊழியர். மிஸ்டர் மேனன், இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்களை நீங்க எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இது சாதாரணம். இன்னைக்கு ட்ரீம்லாண்ட்ஸ்ல ஒரு பார்ட்டி,
இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் வருவாங்க. இந்த உனக்கு ஒரு இன்விடேஷன். தேங்க்ஸ். கீழ ஒரு கருப்பு கண்ணாடி நிக்கறானே, அவ யாரும் தெரியுமா? பார்த்தது இல்ல, ஏன் கேக்குற? இல்ல, காலையில ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து அவன் என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். ஏதோ ஆசை போல இருக்கு. மிஸ்டர் மேனன், இந்த கேஸ் விவரானங்கின பையில என்ன கொஞ்சம் தரீங்களா? அதுக்கு நான் தாராளமா தரேன். இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும், ஏன்னா என்கிட்ட வேற காப்பி இல்ல. தேங்க்ஸ். எனக்கு உதவியா ஒரு நம்பிக்கையான ஆள் இருந்தா பரவாயில்ல. சதானந்தன் இருக்கான், அவன் டிஸ்பேச் கிளர்க். துர்ராஜு கூட அவன் தான் உதவியா இருந்தான். அடுத்த ரூம்ல இருக்கான், கூப்பிட்டுமா? பரவாயில்ல, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த பக்கம் போலாமா? ஓ எஸ். ஒட்டு கேக்குறது ரொம்ப கெட்ட பழக்கம். இல்ல சார், வந்து டைப் அடிச்ச பேப்பர் கீழே விழுந்துருச்சு, அதான் எடுத்தேன். ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஓ பியூட்டிஃபுல். அப்படியே இருங்க. தேங்க்யூ. உருண்ட முகம், மருண்ட பார்வை, அழகு திரண்டிருக்கும் அற்புத அங்கங்கள். போட்டோல நான் நல்லா விழுந்திருக்கேன் சார். நீ விழுந்தியோ விழலையோ, நான் விழுந்துட்டேன். ஆமா, உன் பேர்? ரஞ்சினி. வாட் அ ஸ்வீட் நேம். என் பேர் சங்கர். இது என் அட்ரஸ், ஹோட்டல் ஓஷியானிக், ரூம் நம்பர் 203. தேங்க்யூ. சீதாபதி, கஜபதி, ரகுபதி, சேஷோத்ரி. ரூக்கிலா சார், காலையில வந்த உடனே லேடி டைப்பிஸ்ட் டேபிள் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது, அதை மட்டும் கிளீன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு டேபிளா தெரியல, அந்த டேபிள்ல என்னதான் இருக்கோ? ஆபீஸ் டேபிளா யா இருந்தது? மவுண்ட் ரோட்ல கைரேகை பாக்குறானே அவன் டேபிள் மாதிரியா இருக்கு. அதே மாதிரிதான். சிரிக்காதே, சீக்கிரட் அவுட் ஆகுது, மூடு, கிளீன் பண்ணு எல்லாத்தையும். கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இல்லை. டேக் மை அட்வைஸ் சேஷாத்ரி, நீ தப்பா நினைக்காத, நான் சொல்றேன்ட்டு எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும் பொறுப்புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கணும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத நீ வழக்கமா ஆபீஸ்ல தான் தூங்குறது போல இருக்கு. ஐயோ ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்களே. டூ டேஸ் பிஃபோர் வீட்டுல தூக்கம் வரலன்னு சொல்லி ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ண, ஓல்டு ஸ்டாக் லேட்டா ஒர்க் பண்ணுது. ஐ சீ. சார், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு சங்கர், மிஸ்டர் துர்ராஜுக்கு பதிலா வந்திருக்கேன். ஹலோ, குட் மார்னிங் சார். Sir, glad to meet you. Mr. Dorraji, ஒரு கார் உண்டு இல்ல? ஆமா, கீ ஷெட்ல இருக்கு, கார் டிராவல் இருக்கு சார். I mean, கார் ஷெட்ல இருக்கு, கீ பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரி கரெக்டா 8 மணிக்கு ஹோட்டல் ஓஷானிக்கல கார் நிறுத்திட்டு சாவி எங்கட்ட கொண்டு கொடு. அதோட இந்த பிரீஃப் கேஸையும் கொண்டு வந்துரு. ரூம் நம்பர் 203. ஓகே சார். எஸ், துர்ராஜுக்கு பதிலா புது ஆள் வந்துட்டானா? இவ்வளவு சீக்கிரமா? என்ன, எங்க போறான்? ஓ, கந்த கடங்கக்கா. டாக்ஸி நம்பர் வாட்? MDU 9889. ஆல் ரைட், ஓகே.
எதையும் பார்க்காம வேகமா போய்கிட்டே இரு. சந்திப்போமா
தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா. கட்டம் இல்லை, நாணம் இல்லை, காலம் இல்லை, நேரம் இல்லை. பக்கத்துல ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்கா? உலகமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் சார். பாருங்க இந்த உலகத்துல. அப்பா நிறுத்தப்பா, வில்ல கொண்டாப்பா, நான் போறேன். ஆஹ மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும். ஆஹ மெல்ல நட மெல்ல நட மேனி என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அங்கோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. போடா போடா பைத்தியமே, உன் புத்திக்கு வேணும் வைத்தியமே வைத்தியமே. போடா போடா பைத்தியமே, உன் புத்திக்கு வேணும் வைத்தியமே வைத்தியமே. இன்னைக்கு என்ன சினிமா கிடா போலாம்? ஆசை முகம்டா. சே அன்பேவா, வண்ண கிளி பார்த்தால் பசிதி இருண்டா. படித்தால் மட்டும் போதுமா? ப்ரூட்ஸ். ஹலோ. நீ நீ நாங்க பேச்சே கிடையாது. உங்க பாக்ஸிங் ஒரு சான்ஸ் தரேன், போடுறீங்களா? பாக்ஸிங்கா? ஏய் மொரட முத்துடா, காதலிக்கு நேரம் இல்ல, வாடா போலாம். அப்பாடி லைன் கிளியர். நான் வரட்டுமா? மேடம் மார்வலஸ் போஸ், சின்ன முகம், சிவந்த வாயும், அண்ண நடையும், அழகு இடையும், செதுக்கி வைத்த சில மாதிரி அங்கங்கள் தங்கமா ஜொலிக்கிறதும் உங்களை பார்த்தா. கண்ணத்தை காட்டுறீங்களா? பிறந்தாலும் ஆம்பிள்ளையா குறைக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொம்பிளே நினைக்க கூடாது. Come in. Hello sir, good evening. Good evening. காரை கொண்டு வந்துட்டேன். கீ இந்தாங்க. தேங்க்ஸ். துர்ராஜுக்கும் பேர்ல நல்ல அபிப்பிராயம் உண்டுங்கிறது எனக்கு தெரியும். தன்னுடைய அந்தரங்க ரகசியங்களை சொல்ற அளவுக்கு மேல நம்பிக்கை வச்சிருந்தார் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். அடுத்தாப்போல என்ன சார் வேலை எனக்கு? சதா, நான் இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போறேன், அதனால ராத்திரி நீ என் ரூம்ல இருக்கணும். என்ன சார் அமக்கலமா இருந்துச்சா போச்சு, ஃபேன் இருக்கு, சோஃபா இருக்கு, இதை விட வேற என்ன வேணும்? நீ தூங்காம இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன் சார், யாராவது வருவாங்களா? வந்தாலும் வரலாம். சீதாவ ராவணனாவும் இருக்கலாம். ஐயோ அரக்கணா, ஏன் பயந்துட்டியா? நான் ஏன் சார் பயப்பட போறேன்? ஆமா, யாராவது வந்து அவங்களுக்கு எப்படி செய்தி சொல்றது? இந்த புஸ்தத்தில் இருக்கிற பட்டன் அமுத்து. ஹாய், பிரமாதமான ஐடியா சார். ஆமா, எப்படி நீங்க இந்த ரூமுக்குள்ள வருவீங்க? நான் எப்பவும் பக்கத்து ரூமும் எடுக்கிறது வழக்கம். அந்த ரூம்ல புகுந்து பால்கனி வழியா உள்ள வந்துருவேன். ஓஹோ, சந்தேகப்படும்படியா ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சா இல்ல காதல கேட்டா லைட் ஆஃப் பண்ணி பால்கனிக்கு போ. அந்த புஸ்தத்தோட பட்டனை பிரஸ் பண்ணு, சிக்னல கேட்டுட்டு நான் எங்க இருந்தாலும் உடனே வந்துடுறேன். ஆல் ரைட் சார். அதுக்காக விளையாட்டுத்தனமா பிரஸ் பண்ணிட்டு இருக்காத. பாத்தியா பாத்தியா, டெஸ்டிங் டெஸ்டிங்.
ரிஷி சங்கர பாத்தியா யாரே ஓஹோ அந்த கலிகால அர்ஜுனனா கேமரா எடுத்துக்கிட்டு யாராவது அழகான பொண்ணு கிடைக்க மாட்டாங்களான்னு அப்படியே சுத்திட்டு இருப்பாரு குட் ஈவினிங் மிஸ் மேனன் குட் ஈவினிங் சங்கர் ஓ இன்னைக்கு என்ன அழகு போட்டியா இல்ல டின்னர் பார்ட்டியா பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டது நமக்கு வேலை இல்ல என்ன சுஜி நான் இங்க வந்தது உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல ஏன் உங்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தாங்களே ஆமாமா மிஸ்டர் செல்வராஜ் பாத்தீங்களா பார்க்க முடியலையே உண்மையாவா நான் அங்க வர மாட்டேன் யாரோ போன் செய்தாங்களா ஏ சுஜி எதுக்காக அந்த மாதிரி போன் செய்த நானா விளையாடுறீங்களா மத்தியானம் பூரா மிஸ்டர் மேனன் கூட தான் இருந்தேன் அவரை என்ன கேட்டு பாருங்க நான் உன்ன நம்பலைனா அவரை கேட்கணும் பிரமாதம் கடவுளுங்கிற ஓவியம் உன்னை கச்சிதமா படைச்சிட்டான் சுஜி உன்னை பார்க்கும்போது ஆரம்பமாயிடுச்சு உங்க வர்ணனை உங்க கண் பொல்லாத கண் காதலாவும் பாக்குது காரியமாவும் பாக்குது உன் பார்வை சந்தோஷமாவும் பாக்குது சந்தேகமாவும் பாக்குது சுஜி சங்கர் ஓ மிஸ்டர் மேனனா மிஸ்டர் சர்குண வர்றாரு ஹலோ டாக்டர் ஹலோ மிஸ்டர் மேனன் ஹலோ டாக்டர் சங்கர் இவர் டாக்டர் சர்குணம் நல்ல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் இவர் மிஸ்டர் சங்கர் புது சிஐபி ஆபீசர் ஓ ஐ சி துர்ராஜ் இடத்துக்கு வந்திருக்காரா சாகவல்ல டாக்டர் சக்சஸ் பண்ண வந்திருக்கேன் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் சங்கர் மெட்ராஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அழகான இடங்கள் இருக்கு அதுல ஆபத்து இருக்கு ஆபத்தோட விளையாடுறதானே என் வேலை முடியாத காரியத்துல தலையிடாதேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க யூ சி மிஸ்டர் சங்கர் துர்ராஜுக்கு ஏற்பட்ட நிலைமை நினைக்கும் போதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு பாவம் அவன் கஷ்டம் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதிர்காலம் அது ஒரு மாயம் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது இறந்த காலம் அது போனது போனதுதான் இப்போ நடக்குது பாருங்க நிகழ்காலம் அதுல எது வந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டியதுதான் யூ ஆர் கரெக்ட் டாக்டர் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தனக்குள்ளதான் முட்டை இருக்குன்னு கோழி நினைக்குமா ஆனா அந்த முட்டைக்குள்ளேயும் ஒரு கோழி முடிச்சிட்டு இருக்குதுன்னு அதுக்கு புரியாது வேடிக்கையான பழமொழி எக்ஸ்கியூஸ் மீ நீங்க பேசிட்டு இருங்க சங்கர் நீங்க பேசிட்டு இருங்க மீனா மீனா மந்திரி மனைவி கூட எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க நீங்க எடுத்துக்கல எங்க சார் அது அங்க சங்கர் என் பேரு தாரா இனிமே கன்னத்துல அடி விழாதுன்னு நினைக்கிறேன் சுசி இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கிற நாடி பாக்குறீங்களா டாக்டர் ஆமா உன்ன நாடி பாக்குறேன் டாக்டர் ஆசையா பேசியே காலத்தை கடத்திடலான்னு பாக்குறீங்க ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யம் முக்கியம்னு உங்களுக்கு தெரியாதா சுசி காதல் அன்பை வளர்க்கும் கல்யாண அதிகாரத்தை வளர்க்கும் நான் கணவங்கிற எஜமான ஆயிடுறேன் நீ மனைவிங்கிற அடிமை ஆயிடு இன்னும் சொல்ல போனா கல்யாணம் சர்வாதிகாரம் காதல் சோசியலிசம் இல்லையா சுசி ரொம்ப அழகா பேசுறீங்க தேங்க்யூ ஆமா சங்கரை பத்தி நீ என்ன நினைக்கிற நிகழ்காலத்துல என்ன வருதோ அதை அனுபவிக்க வேண்டியதான்னு டாக்டர் சர்குணம் சொன்னார் அது இப்பதான் எனக்கு புரியுது எங்க அண்ணன் நல்ல மனோதத்துவ நிபுணர் டாக்டர் சர்குணம் உங்க அண்ணனா ஆமா நீங்க என்ன நினைச்சீங்க ஒண்ணுமில்ல எதிர்காலம் மாயேன்னு அவர் தப்பா நினைச்சிட்டாரு எதிர்காலம் அனுபவிக்க வேண்டிய இன்பமயமான நாட்களாகவும் இருக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ தாரா உன் டான்ஸ் கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் டான்ஸ் ஆடுறதா யார் பாடுறது மிஸ்டர் சங்கர் இருக்காரு அவர் பாடுவாரு Thank you.
தொட்டு தொட்டு பாடவா தொடர்ந்து வந்து பாடவா கட்டி கொண்டு பாடவா கண்ணம் பார்த்து பாடவா தொட்டு தொட்டு பாடவா தட்டி தட்டி ஆடவா தாவி தாவி ஆடவா கொட்டி வைத்த தேனிலே குளித்து வந்து ஆடவா தட்டி தட்டி ஆடவா அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா நடனமாடு பெண்ணையில் ரகசியத்தை பாடவா அடியெடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவா நடனமாடு பெண்மையில் ரகசியத்தை பாடவா இரவு நேர காற்றிலே கிளந்து வந்து ஆடவா இரவு நேர காற்றிலே கிளந்து வந்து ஆடவா புறம் தந்த தேரிலே உள்ளிருந்து ஆடவா தட்டி தட்டி ஆடவா கட்டும் போதிலே ஆளை கட்டும் பெண்ணையே ஆளை கட்டும் போதிலே ஆளை கட்டும் பெண்ணையே ஜாடை கண்டு பாடவா சரசம் கண்டு பாடவா தொட்டு தொட்டு பாடவா தொடர்ந்து வந்து பாடவா கட்டி கொண்டு பாடவா கண்ணம் பார்த்து பாடவா தட்டி தட்டி ஆடவா தாவி தாவி ஆடவா கொட்டி வைத்த தேனிலே குளித்து வந்து ஆடவா தட்டி தட்டி ஆடவா அவசரமா போகணும் போகணுமா ஏ ஒரு ஆள் வந்திருக்கான் அவனை சந்திக்கலனா எனக்கு ஆபத்து ஏன் இப்படி பயப்படுறீங்க பயமா நான் என்னைக்கு எதுக்கும் பயந்தது கிடையாது பார்த்த உடனே ஒரு பெண்ணை காதலிக்கவே நான் பயப்படல ஆமா கண்டதும் காதல் ஏற்படுங்கிறத நீ நம்பறிய நான் அதிர்ஷ்டத்தை நம்புறேன் நானும் தான் அதிர்ஷ்டத்தை நம்புறேன் ஹோட்டல் ஓஷியானைக்கு தங்கியிருக்கேன் ரூம் நம்பர் 203 ஆமா நீங்க என்ன நினைச்சு அட்ரஸ் சொன்னீங்க நான் எதையும் நினைக்கல ஆனா என் பேரையும் அட்ரஸையும் கொடுக்காம போனா அதிர்ஷ்டம் எனக்கு உதவி செய்யறது இல்லைங்கிறத பல சந்தர்ப்பங்களை கவனிச்சிருக்கேன் இப்ப நான் அவசியம் போயாகணும் வரேன் Thank you.
தலைவன் யாரு? யாருக்காக வேலை செய்யற? பெருங்காயம் இல்ல உள்காயம் தான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஆமா, யார் அவன்? ஏன் இங்க வந்தான் பாக்க? குட் மார்னிங் டாக்டர். நாம இவ்வளவு சீக்கிரம் சந்திப்போம்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா டாக்டர்? நீங்க ஆஸ்பத்திரிக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாங்க உள்ள. சங்கர், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியலையே. நோய் உடல்ல இல்ல, உள்ளத்துலதான் டாக்டர். புரியாத ஒரு குழப்பம், சிக்கல், அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம், விவரமா சொல்லுங்க. நான் மெட்ராஸ்க்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது. வந்ததுல இருந்து எனக்கு அதிசயமும் அதிர்ச்சியுமான அனுபவங்கள் ஏற்படுது டாக்டர். அப்படியா? அதாவது நேத்து மத்தியானம் யாரோ என் காரை துரத்திட்டு வர மாதிரி ஒரு தோற்றம். அதே ராத்திரி நான் ஹோட்டல் ரூம்ல களைச்சு போய் படுத்திருந்தப்போ ஒருத்தன் என் அறைய சோதனை போடுற மாதிரியும் அந்த ஆளோட நான் சண்டை போடுற மாதிரியும் ஒரு பிரமை. ஏன் டாக்டர் இந்த மாதிரியான தோற்றம், பீதி, பிரமை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன டாக்டர்? பருவக்கோளாறு. இடம் மாத்துறதுனால ஏற்படுற விளைவு. பம்பாயில இருந்து மெட்ராஸ்க்கு வந்தீங்களே, அந்த தவறு, ஆர்வம், துடிதுடிப்பு, அபாயத்துல தலையிடணுங்கிற ஆசை, எதையோ கண்டுபிடிக்கணும்னு எப்போதும் சிந்தனை, இதெல்லாம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் போது தன்னால மூளையும் பாதிக்கப்படுறது. டாக்டர், இதெல்லாம் அவசரக்காரங்களுக்கு ஏற்படுற வியாதி. பிசாசு கதையை கேட்டுக்கிட்டு இருந்தா ராத்திரி பேய் கனவு ஏற்படுறதில்ல, அத போல கொள்ளை கொலையே சிந்தனை, அதனால ஏற்படுற தோற்றம், பிரமை, அவ்வளவுதான். ஆச்சரியமா இருக்க. ஆமா, இதெல்லாம் ஆபத்தானதா? அது உங்க எதிர்க்கும் சக்தியை பொறுத்தது. ஆரோக்கியமான உடம்பா இருந்தா ஆபத்தை சமாளிக்கணும், பலகீனமா இருந்தா அந்த தோற்றங்களே மனுஷனை பாதிக்கும் இல்லையா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் சமாளிப்பேனா? பரீட்சை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தோற்றங்களே தெரியாம இருக்க ஒரு வழி இருக்கு. என்ன வழி டாக்டர்? ரொம்ப சாதாரணம். ஹிப்னாட்டிசம், அதாவது வசிய முறைன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தனை மயக்க நிலையில வச்சு அவன் மனக்கோளார தீர்க்கும் முறை அது. அதை வேணா ட்ரை பண்ணிட்டுமா? செய்யலாம். ஆனா இப்ப வேண்டாம் டாக்டர், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். சங்கர், முத்த விட்டா வியாதி மனுஷனை ஜெயிச்சிடும். ஹிப்னாட்டிசம் உங்களை சீக்கிரமா குணமாக்கிடும். துடிப்பு, பரபரப்பு, கவலை எதுவுமே தெரியாது. நீங்க சொல்றத பார்த்தா நிம்மதியான தூக்கம் இல்லையா டாக்டர்? அது மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். கால் மேல கால் போடுங்க. ஆரோக்கியமா தான் இருக்கீங்க. எனக்கு உடம்புல எந்த கோளாறும் இல்லை. மனோவியாதி ஆரோக்கியமானவங்களையும் பாதிக்கும். இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை டாக்டர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, உலகத்துல சில பேருக்கு இந்த வியாதி இருக்கத்தான் செய்யும். மெட்ராஸ் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? கொஞ்ச நாளைக்கு தங்க போறேன். அதாவது என் உடம்புக்கு ஒத்துக்கிற வரைக்கும். இந்த கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்கும்னு நான் நினைக்கிறேன். குழப்பம் தரக்கூடிய சிந்தனைகளை செய்யாம இருந்தா நல்லது. உங்க நிலைமையில நான் இருந்தா அதிக நாள் மெட்ராஸ்ல தங்க மாட்டேன். ஆனால் நீங்க சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போறது நல்லது. இந்தாங்க, தினமும் ரெண்டு பில்ஸ் சாப்பிடுங்க. சங்கர், எதுக்கு இப்பயே ஒரு மாத்திரை சாப்பிடுங்க?
இருக்கட்டும் டாக்டர், அப்புறமா சாப்பிடுறேன். உங்க இஷ்டம். தேங்க்யூ டாக்டர். உங்க ஃபீஸ் பரவாயில்ல, நான் வரேன் டாக்டர். டாக்டர் தாரா எங்க? வெளியே ஷாப்பிங் போயிருக்காங்க. அவளை நான் கேட்டதா சொல்லுங்க. ஆலிஸ் சார், உங்களை பார்த்த பிறகு என் மனசுல ஒரு தெம்பு ஏற்பட்டுருச்சு. கூடிய சீக்கிரம் இங்க திரும்பி வருவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நாம ரெண்டு பேரும் அதிர்ஷ்டத்தரம் இருந்து சரியா போச்சு. நம்ம சந்திப்பு எதிர்பாராத சந்திப்பு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏதோ ஒரு தெய்வீக தொடர்பு நினைக்கிறேன். நான் சுமந்துட்டு வரட்டுமா? பரவாயில்ல, நானே சுமந்துட்டு வரேன். குடும்ப பாரம் ஏற்படும் போது நீ சுமக்கலாம், இப்ப நானே சுமக்கலாம்.
முடிவு கட்டியே தீரணும். எந்த முயற்சியிலையும் அவன் சாமர்த்தியமா தப்பிச்சிடறான். இந்த முறை அவன் தப்ப மாட்டான். அந்த மேஜை மேல இருக்கிற கூண்டப்பா புரியுதா? புரியுது சார். ஆல் ரைட், புறப்படுங்க. பூச்சியை காணாம
அது பூச்சி அல்ல சார், மிளகா மிளகா. குடமுளகா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கி இருக்கிறேன். இந்தால் டீ லீவ் இருந்ததுன்னு கம்ப்ளைன்ட் பண்ணா சார், நான் இவரை எத்தனை மாசம் ஆயிட்டு ஹோட்டல் நடத்துனது, இதுவரை ஏதாவது கம்ப்ளைன்ட் இருந்தா சார்? அது இன்னும் கதை தெரியுமா சார்? அந்த கதை நான் சொல்றேன் சார், அது புது கதை சார். என்ன பண்றானுங்க, மாசக்கணக்கில் கடன் துண்டுறாங்க சார். இங்க இட்லின்னு இல்லாம வடன்னு இல்லாம பூரி கிழங்கு எல்லாம் சேர்ந்து துண்டுறானுங்க சார். துட்டு கேட்டாக்கா கற்பம் பூச்சி அடிச்சுன்னு வரானுங்க, பாச்சை அடிச்சுன்னு வரானுங்க, பலி அடிச்சுன்னு வரானுங்க, பாம்பு அடிச்சுன்னு வரானுங்க சார். பாவம் ஹோட்டல் வச்சிரா வச்சிரா ஹோட்டல் பாவம் நல்ல பொண்ணு சார். இந்த ஈக்கிறானு இவன் 7 மாசமா துட்டு கொடுக்கல, ஏண்டா இப்படி அக்கிரமம் பண்ற கைதே? போச்சாதீங்க சார். இந்தம்மா இனிமே பலகாரம் எல்லாம் சுத்தமா இருக்காமா? இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு ரொம்ப லாஜி எடுத்துருவேன். ஜாக்கிரதை. தேங்க்ஸ் சார். பாம்பையே விழுங்குவேன். சாரில்ல சதா, நான் யாருக்கும் அடங்காத பெண்ணாய் இருந்தது, இப்போ நீங்களுக்கு நான் அடங்கி போய் ஈ கமல ஹிருதயத்தில் நீங்களை நான் காதலனாய்ட்டு வரிச்சு. பூச்ச குடல்ல குடி வச்சிருக்கிறேன், அதோட என்னுடைய இருதயத்திலேயே உன்னை குடி வச்சிட்டேன். என்னுடைய கேரளத்து அழகே, என்ன தமிழரசே, பூமாலையே, பூரண சந்திரனே, அம்மோ சதா. என்ன தாரா? நேரம் போனதே தெரியல. தாரா நீ என் கூட இருந்தா எனக்கு காலம் போறதே தெரியல. ஆமா, நீ என்ன சந்திக்கிறது உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு அருமை தங்கைய விட ஆஸ்பத்திரியும் நோயாளியும் தான் பெருசு. ஓ, அப்போ அவர் எப்பவுமே ஆஸ்பத்திரி தான் இருப்பாரா? ஆமா, அநேகமா அப்படித்தான். அனுபவிக்க வேண்டிய இந்த இளோ வயசுல அப்படி இருக்குது தப்பு இல்ல. ஏன் தாரா, நாம ஒரு பிளான் பண்ணா என்ன? என்ன பிளான்? சாமியார் மாதிரி வாழ்ற உங்க அண்ணனுக்கு இந்த உலக சந்தோஷத்தை காட்டுவோம். எப்படி சங்கர்? டெய்லி இப்படி பார்க்குக்கு பீச்சுக்கு கூட்டு போவோம். ஏன், இன்னைக்கு கூட சினிமா கூட்டு போவோமா? இன்னைக்கா? முடியாது. ஏன் தாரா? இன்னைக்கு சுஷி வீட்டுல ஏதோ பார்ட்டி இருக்கு, அண்ணன் அங்க போயிடுவாரு. ஓ அப்படியா? பூந்தல்
நீ தாயானா உனக்கு மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிடும் சுசி. எல்லாத்துக்கும் ஒரு பதில தயாரா வச்சிருக்கீங்க. எப்போ உங்க கூடவே இருக்கணுங்கிற ஆசைக்கு உங்ககிட்ட நிரந்தர நோயாளியா தான் நான் வரணும் இல்லையா டாக்டர்? சார், டெலிபோன்ல யாரோ கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சுசி, இத வந்துரு. சதா, மைக்க கொடு. ஆமா, வெறும் மைக்க வைக்கிறீங்களே, இது எப்படி வேலை செய்யும்? இந்த ரூம்ல ஒரு சின்ன குண்டூசி விழுந்தாலும் அந்த சத்தம் இவரை கேட்கும். உடனே வேன்ல இருக்கிற டேப் ரெக்கார்டர் வேலை செய்யும். இந்த சத்தம் அதுல பதிவாகும். ஓஹோ, நம்ம வேலை முடியறதுக்குள்ள டாக்டர் வந்துட்டார்னா? நம்ம ரெண்டு பேரையும் வேலை முடிச்சிருவார். சுசி, நான் அவசரமா போகணும். ஒரு ஆபத்தான கேஸ கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன் கேஸ் விடவா? நீ போய் வேன்ல உட்காந்து கவனி, நான் பேசுறேன். டேப் ரெக்கார்ட் சுத்த ஆரம்பிச்சுனா ஓகே, வேலை செய்யலனா உடனே வந்து சொல்லு. எஸ் சார். மைக்கும் டேப் ரெக்கார்டரும் சரியா வேலை செய்து நினைக்கிறேன். இன்னும் ரெண்டே நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். பிரமாதம், நீங்களே கேட்டு பாருங்க. சார், மைக்கும் டேப் ரெக்கார்டரும் சரியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டே நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். வெரி குட். இதப்ப நீ இங்கே இருந்த டேப் ரெக்கார்டர் கவனிச்சுக்க. ஏதாவது முக்கியமான விஷயம் கேட்டேனா உடனே எனக்கு போன் பண்ண. நான் வரட்டுமே? செய்ய. தூங்கிடாத. சதா இனி சதா முடிச்சுங்க இருப்பான். என்ன செட்டியாரே? பங்காரு,
உன் பேர் என்னடா? தேடி ரங்கசாமி. நீ ஒரு கேடி. என்னடா முறைக்கிற? போடா. டேபிள் கிளீ. அம்முகுட்டி, அம்முகுட்டி. எம்பா ஒரு டீ ரெண்டு மசால் வடை பழைய பாக்கிய வடை நீ குடுக்கிற ஊச வடைக்கு சுடுதணிக்கு காசு வேற கேக்குறியா ஓட்டல தின்னு போலாம்னு நினைச்சோ இது அம்முக்குட்டி தர்மசத்திரம் அல்ல அம்முக்குட்டியோட ஹோட்டல் ஹோட்டல் அறியுமா பாக்கி தன்னா சாய இல்லங்க போய தட்டாதவனை தட்டி புட்ட நான் யார் தெரியுமா பரங்கி மலை பங்காரு நான் ஆனப்புள்ள அம்முக்குட்டி அறியுமா ஆபீஸ்ல பார்த்த ரஞ்சினி வேற இன்னைக்கு நான் பார்க்கற ரஞ்சினியே வேற மாறிக்கேனா ஆமா அலங்காரத்துல இன்னைக்கு கொஞ்சம் ஆடம்பரமும் கலந்திருக்கு கவர்ச்சியான உடை அணிந்தா தானே ஆண்களுக்கு பிடிக்கும் பாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதா அழக நான் வெறுக்கிறது அதுக்காக பார்த்த உடனே மனசு பறி கொடுக்கிறது நீ விழுந்தியோ விழலும் நான் விழுந்துட்டேன்னு சொன்னீங்களே
அது கஷ்டம். ஆசையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிற வெறும் வார்த்தை தானா? அப்போ என் மேல அன்பில்லையா? சொல்லுங்க. ஏது பதில் சொல்லன்னா விடமாட்ட போல் இருக்க. பதில் கிடைக்கலன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. உடனே காதலிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். யோசிங்க. ஆனா ரொம்ப நாள் யோசிக்காதீங்க. சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல பதில் நிச்சயம் கிடைக்கும். நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு உங்களுக்கு என் வீட்டுல விருந்து கொடுக்க போறேன். விருந்தா? எதுக்கு? என்ன மட்டும் பார்த்தா போதுமா? என் சமையலோட ருசியை நீங்க பார்க்க வேண்டாம். விருந்த வேண்டாம் மேடம். தேங்க்யூ சங்கர். ரெட் ஹில் ஏரி கரைபோரம் இன்ப உலகங்கிறது எங்க பங்களா. மறக்காம வருவீங்களா? நிச்சயம் வரேன். இன்ப உலகத்தை பார்க்க தவறுவேன. நான் வரட்டுமா? ஆபரேட்டர் give me 74983. மிஸ்டர் மேனா, நான் தான் சங்கர் பேசுறேன். நாளை சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு பார்ட்டிக்கு போறோம். ஒரு கார் அனுப்ப முடியுமா? என் கார் சர்வீஸுக்கு போயிருக்கு சார். ஆமா. ஓ தேங்க்யூ வெரி மச். Thank you.
ஆச்சரியமா இருக்க பண்ணும் இல்லை வாங்க வாங்க என்னை எதிர்பார்க்கவே இல்லையா இல்ல விருந்துக்கான ஏற்பாடு எதையுமே காணுமே எடுத்த உடனே சாப்பாடு தட்டை போட்டுடுவாங்களா அதுக்கு முன்ன ஏதாவது இருக்க இன்ப உலகம் அழகாத்தா இருக்கு ஆனா இன்ப உலகத்தை அடையறதுக்கு முன்னால இன்னல்கள் தான் அதிகம் உட்காருங்க நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன் பழமே எதில இருக்கிற போது ஜூஸ் இருக்கு அப்ப ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு வந்துரு வேண்டாம் அலங்காரம் இல்லாம இயற்கையின் பூர்ண அழகோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிவப்பு சிவப்புன்னா அபாயம்னு அர்த்தம் இல்ல குங்கும சிவப்பு அது அபாயமா சரி இருங்க எங்க ரஞ்சினி போற விருந்துக்கு முன்னாலே கண்ணுக்கு விருந்து வேண்டாமா சங்கர் உயிரோட வந்துட்டான் ஆமா இப்ப இங்கே தான் இருக்கான் நான் எப்படியாவது அவனை இங்கே தங்க வைக்கிறேன் சீக்கிரம் ஆள் அனுப்புங்க
இன்ப உலகத்தை என்னால மறக்கவே முடியாது. என் கண்களில் என்ன தெரியுது? உன் கண்களில ஆயிரம் காட்சிகள் தெரியுது. அதுல ஆசை மட்டும் இல்ல, ஆபத்தும் உண்டு தெரியுது. வேற யாரும் நினைச்சேன் தாரா, இந்த மாதிரி ஒரு அழகான விருந்தாளியை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா தாரா, இந்த ரூமுக்கு நீ எப்படி வந்த? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சங்கர பார்க்கணும்னு சொன்னேன், வெயிட்டர் தன்னால இந்த அறையை திறந்து விட்டுட்டான். கேளுங்க சங்கர், இன்னைக்கு ராத்திரி நான் வந்த காரணமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தான். ரொம்ப ஆபத்தான விஷயம். உன்னை காதலிக்கும் போது எந்த ஆபத்தும் என்னை எதுவும் செய்ய முடியாது. தாரா கேலி பண்ணாதீங்க சங்கர், ரொம்ப பயங்கரமான விஷயம். ஒரு பெண்ணோட ஆசை என்ன தெரியுமா? தன் கண்ணான காதலன் ஆயுசோட இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டாளா? சங்கர், நீங்க அவசியம் மெட்ராஸ் விட்டு உடனே போயாகணும். இது என்ன வேடிக்கையா இருக்கு? என்ன எல்லாருமே மெட்ராஸ் விட்டு போங்கிறாங்க, உங்க அண்ணன் கூட இதையே தான் சொன்னாரு. எங்க அண்ணனுக்கு எதிர்காலத்தை பத்தி நல்லா தெரியும். வரப்போறதை எடுத்து சொல்ற சக்தியும் அவருக்கு உண்டு. அவர் கணக்கும் தவறதில்லை. மன்னிச்சுக்க தாரா, இதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பாம இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு எங்க அண்ணன் எதிர்காலத்தை பத்தி சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கிறத நான் என் கண்ணால பாத்திருக்கிறேன். இருக்கலாம், அதுக்காக நீங்க அவர் சொன்னபடி செய்யணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, அத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன். முதல்ல இதை சாப்பிடு, உன்னோட பயம் பரபரப்பு எல்லாம் பறந்து போயிடும். இப்போ நான் தான் உனக்கு டாக்டர். நான் சொன்னபடி கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். பயப்படாத தாரா, பயப்படாத. என் பேர்ல நீ கொண்டிருக்கிற அக்கறையை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்பமா இருக்க வேண்டிய நேரத்துல இந்த எண்ணம்லாம் இருக்கு. தொர்ராஜ எப்படி சாகடிச்சுங்கிறது சங்கருக்கு நேரம் புரிஞ்சு போயிருக்கும். அதனால சென்னையை விட்டு அவன் போயிடுவான்னு நினைக்கிறேன். அவன் போறானோ இல்லையோ, அவன் முடிவு கட்டப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு அப்புறம் சொல்றேன். என்ன சொல்ற? என்ன தெரியல, தலை சுத்திரமா இருக்கு.
என்ன இது? போன்ல மிஸ்டேக்கோ? போன்ல ஒன்னு மிஸ்டேக் இல்ல. ஹோட்டல்ல சம்திங் ராங். ஹேய், கம் ஆன். Hello, operator. Please connect me to 218. Yes. Hello. Ninja Vadane Varla. நாம இப்ப எங்க போறோம் இது ஏரோட்ரம் போற வழி இல்லையே ஏன் பாதை மாறி போறீங்க எங்க பாதை இதுதான் என்னது நான் பிளேன் டிக்கெட் வெச்சிருக்கேன் எங்க அண்ணா இவர பம்பாய் பிளேன்ல எல்லாம் அனுப்பி சொன்னாரு உங்க அண்ணா சொல்லி இருக்கான் உங்களுக்கு புது உத்தரவு வந்திருக்கு உத்தரவா யார் கிட்ட இருந்து சங்கர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதா நினைச்சு நான் உங்களை அபாயத்துல சிக்க வச்சிட்டு எங்க அண்ணன் பேச்ச நம்பி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் சங்கர்
கூடாது நடக்காது அப்படி செய்ய உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. எடுத்துக்கிட்டு போய் இவள நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ள நுழைய கூடாது. உண்மையை சொல்ல வைக்கும் உன்னதமான எந்திரம். மேல்நாட்டு தயாரிப்பு கூட என் எதிரிங்க வச்சிருக்காங்க. புத்திசாலிங்க. எந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்க. இந்த காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்காத. போறவங்க திரும்பி வந்துருவாங்க. யாருமே உள்ள வரக்கூடாது, நீதான் உத்தரவு போட்டிய. அதோட உள்ள பேசுற சத்தம் வெளியில யாருக்குமே கேட்காதபடி இந்த சுவர்கள்லாம் அமைக்கப்பட்டிருப்பது எனக்கு நல்லா தெரியும். சொல்லு அவ லட்சியம் என்ன? பிளாக் கேட் யாருன்னு எனக்கு தெரியாது. அவருடைய லட்சியம் குறுக்கு வழியில பணம் சேர்ப்பது. மாஜி குற்றவாளிகளுக்கும் குறைகாரர்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்கிறது. மறுவாழ்வா? அது எப்படி? ரகசிய வெடிமருந்து சாலை நடத்தி ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது. நாட்டிலே உள்ள தேச விரோத சக்திகளுக்கு விலக்கி விற்க வேண்டியது. சமுதாய விரோதிகளுக்கு சரியான லாபத்துக்கு சப்ளை பண்ண வேண்டியது. வெடிமருந்து சாலை எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. உண்மையாவா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஆமா, சுசிங்கிற பொண்ணுக்கு இந்த கூட்டத்துல தொடர்பு உண்டா? எனக்கு தெரியாது. அவ பேரையே நான் கேட்டதில்லை. துர்ராஜ் கொன்னது யாரு? நானும் எங்க கூட்டமும் தான். எங்க உண்மைகளை அவன் கண்டுபிடிச்சதுனால பிளாக் கேட் உத்தரவுப்படி நாங்க கொண்டுட்டோம். இங்க எத்தனை பேர் காவல் இருக்காங்க? 6 பேர். எந்தெந்த இடத்துல? ஆத்தங்கரையில 3 பேர், இந்த வீட்டு வாசல்ல 3 பேர். இப்ப நீயே உண்மையை கட்டிட்ட. யுவர் அட்டென்ஷன். அந்த பெண்ணை உடனே பரிசோதனை அறைக்கு கொண்டு வாங்க. திரும்பி எழுங்க. தூக்க மாத்திரை இல்லாமலே தூங்குங்க.
ஜன்ன வழியா போய் அந்த ஆளுங்க கவனத்தை என் பக்கம் திருப்பற. அவங்க என்ன தொடர்ந்து வரும்போது நீ ஆத்தங்கரைக்கு போய் மோட்டர் போட்ல பறப்பிட்டு. நான் உங்களை எங்க பாக்குறது? கரையோரமாவா, அங்க உன்னை சந்திக்கிறேன். ஜாகிரத சங்கர். உன் மயக்க மருந்திலிருந்தே நான் தப்பிச்சுக்கலையா? அது எங்க அண்ணன் கொடுக்க சொன்னாரு. சரி சரி, அப்புறம் பேசிக்கலாம். பி கேர்ஃபுல். ஜோடியா தூங்குறீங்களா? வந்து கட்டா வருகடா. போகுமா?
நான் ஒரு வர்த்தமானம் பறையா. இவிட வரி. என்ன சொல்ல போறானோ? சங்கர் சார் பயங்கர சேசிங். அவன் 80, நான் 40, அவன் 60, நான் 30. ஆறு திடீர்னு குறுக்க வந்தா நான் என்ன பண்றது சார்? எந்த ஆளு? நான் நீச்சல் அடிச்சு ஆத்துல போலான்னு பாருங்க. நீ ஆளு பயந்து போய். நான் ஒண்ணும் பயப்படல. ஆத்துல முதல்ல இருக்கும்னு பயம் காட்டினானுங்க சார். எந்த மதையங்கள் மனுஷனோட பயங்கரமா? தண்ணீரில் வந்தால்தான் முதலைகள் விழுங்கும், தரையில் நின்னால் மனுஷனே விழுங்குறாமல்லே. அம்மோ, இதுதான் தாரா. அறியும் தாரே? அறியுமோ? தாரா, இதுதான் அம்மு. தாராவோட புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா, இவங்கெல்லாம் தார் வரல எங்கில் ஆளுகளை சேர்த்து ஆறு கடந்து போலான்னு ஞான் நினைச்சு. நீ ஆளுக அந்த ஃப்ரெண்ட்ஸ் சாரும் சாருண்ட காதலியும் சந்தோஷமாயிட்டு வந்து எடோ கொட்டடா. முத்து பொண்ணுவாமா, முத்தமிடலாமா, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, கட்டிக்கொள்ளலாமா, தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா, முத்தமிடும் மாமா, சத்தம் செய்யலாமா, அக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டிக்கொள்ளலாமா, சொன்னும் பின்னும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா தொடலாமா. கூறும்
முத்து பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா சேலை என் மேலே வந்து மோதும் உன் பொன்னே நீ கண்டு என் போதை கொஞ்சம் ஏறும் பொண்ணு வாமா முத்தமிடலாமா அக்கம் பக்கம் யாரும் இல்லை கட்டிக்கொள்ளலாமா தோளுக்கு மேலே மாலையை போட்டு சும்மா சும்மா தொடலாமா முத்தமிடும் மாமா பக்கம் செய்யலாமா அக்கம் பக்கம் பார்க்கும் போது கட்டிக்கொள்ளலாமா முன்னும் பின்னும் சொந்தமில்லாமல் சும்மா சும்மா இனிமே உனக்கு ஆபத்து ஏற்படும் அதனால உங்க அண்ணன் வீட்டுக்கு நீ போக கூடாது எனக்கு எதுவும் ஏற்படா சங்கர் இல்ல தாரா நீ என்ன சேர்ந்தவங்கிறது எதிரிகள் தெரிஞ்சு போயிடுச்சு எங்க இருந்தாலும் உன விட மாட்டாங்க உண்மைதான் சிஸ்டர் இந்த காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க எங்கேயாவது தனியா இருக்கிறது தான் நல்லது அந்த தனி இடம் எந்த ஹோட்டல் சார் சார் இவட ஞான் பலமான பாதுகாப்பு தரும் இவட மாவரைக்கின்ன பங்காரம் தெரு செய்த வடிவேல் ஸ்கிரீன் செய்த கிருஷ்ணன் எல்லாருக்கும் பின்னால் ஈ ஆலப்பிழை அம்முக்குட்டி உண்டு அறிவோம் சிஸ்டருக்கு எவனெங்கிலும் சிரமம் தன்னால் அவனை தீரக்களையும் நீங்க கந்தக சப்ளை பண்ற எல்லா தொழிற்சாலைகளையும் பரிசோதனை பண்ண எல்லாம் கௌரவமா நடந்தான் இந்த ஒரு இடத்தை தவிர முன்னால தயாரிக்கிற பெட்டி எல்லாம் என்ன தெரியுமா போலி அவ்வளவு ஃப்ராட் கந்தகத்தை உங்ககிட்ட வாங்க வேண்டியது வாங்கின கந்தகத்துக்கு கணக்கு காட்டணும் இல்ல வேற கம்பெனி தீப்பெட்டிகளை வெளியில வாங்கி ஆந்த மார்க் லேபிள் அதுல ஒட்டி தீப்பெட்டி தயார் பண்றோம் கணக்கு காட்ட வேண்டியது துப்பறியும் கதைகளை படிக்கிற கோளாறு ஏதோ பேசுறீங்க நீங்க நம்ப மாட்டீங்க சீக்கிரம் உங்களுக்கு உண்மை புரியும் மிஸ் செல்வராஜ் நான் உங்களுக்கு போன் பண்ணிக்கட்டுமா ஓ எஸ் சுசி நான் மேனன் கந்த கிடங்குல இருந்து பேசுறேன் ரகசிய வெடிமருந்து சாலையை பத்திய தேவையான விவரங்கள்லாம் கிடைச்சு போச்சு நீ உடனே சங்கருக்கு போன் பண்ணி ஆபீஸுக்கு வர சொல்லு எஸ் சார் நான் போன் என்ன இன்னும் சங்கரை காணோம்
சங்கர் தான் பேசுறேன். ஒரு மணி நேரமா இங்க தான இருக்கேன். இல்ல, எனக்கு யாருமே போன் செய்யல. நான் அப்பவே உனக்கு போன் பண்ண சொன்னேனே. சங்கர், ரகசிய வெடிமருந்து சாலையை பத்தின எல்லா விவரமும் கிடைச்சாச்சு. நீ உடனே பரப்பிட்டு இங்க வா. இதோ வந்துட்டேன். சுசீலா சொன்ன வேலையை செய்யலன்னா என்ன அர்த்தம்? நான் உன்ன சங்கருக்கு போன் பண்ண சொன்னேனே, ஏன் பண்ணல? சுசி, நான் உன்னை அருமையான பொண்ணு நினைச்சேன். நீ ஆபத்தானவன் இப்பதான் தெரிஞ்சது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். வேகமா எமலோகம் போக போறான். வச்சிருக்கிறது டைம் பாம். கெடிகாரம் உள்ள சைபரை தொட்டுது பையன் காரோட காலி. கமான் வர்றான். கமான் கமான்.
சார் நல்ல சமயத்துல வந்தீங்க சார் இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடங்கிருக்கு அப்படியே ஆமா சங்கர தொலைக்க ஏற்பாடு ஆயிடுச்சு அவன் எந்த வினாடியும் யமலோகம் போயிடுவான் ஆந்தை மா தொழிற்சாலை உண்மை தெரிஞ்சு போச்சு நாளைக்கு இங்கிருந்து கந்தகத்தை எடுத்துக்கிட்டு போற திட்டத்தை இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வச்சுக்கணும் சதா உன்னுடைய உதவி தேவை நீ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் சார் அம்மையும் சேர்த்துக்கலாமா ஆல் ரைட் அவ உன்னோட தைரியசாலி நாம மூணு பேரா இருந்தா நல்லது நாலாவதா நாடும் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்ச ரகசியம் எல்லாம் சரிங்களா ஹோயஸ் தாராளமா ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் நாங்க கேட்டாச்சு இனிமே இது எனக்கு தேவையில்லை இந்த உலகத்துக்கு நீங்களும் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் காசாவியை கூட சீக்கிரம் பாத் ஓட்டுங்க பிரேக் சரியா இல்லை ஒரு துக்ககரமான செய்தி எதிர்பாராத விதமாக துப்பறியும் நிபுணர் சங்கர் ஓட்டி வந்த கார் டாக்டர் சக்னம் கிளினிக் எதிரே வெடிவகுத்துக்குள்ளானது சங்கர் கருகி பிணமானது திட்டமிட்டு விரோதிகளால் நடத்தப்பட்ட கொலையாக கருதுவதால் போலீசார் தீவிர புலன் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர் எனக்கு தெரியும் இப்பதான் ரேடியோல நியூஸ் கேட்டேன் தாரா என்ன இது உண்மையில நீ என் கூட பிறந்தவனா நீ என் அண்ணன் தானா என்ன தாரா இப்படி கேக்குற விபரீதம் நடந்திருக்கும் போது இந்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அண்ணா என்ன பேசுற தாரா அமைதியை உருவான எனக்கு ஏன் இந்த ஆத்திரம்னு பாக்குறியா என் ஆசையை அழிச்சிட்டேன் நம்பிக்கையை நாசமாக்கிட்டேன் என் காதல குழி வெட்டி புதைச்சிட்டேன் என் எதிர்காலம் இருக்கு பாரு அதுல எனக்கு எதுவுமே இல்லாம பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தாரா அண்ணா நான் எப்பவும் உனக்கு கட்டுப்பட்டு நடந்தவன் நீ எதை செய்ய சொன்னாலும் நான் ஏன் எதுக்குங்கிற கேள்வியை கேட்டதே கிடையாது ஆனா நீ எங்கிட்ட போய் சொல்லிட்ட எந்த ஆபத்தும் சங்கருக்கு ஏற்படாதுன்னு உன் தொழில் மேல ஆணையிட்டு சொன்னியே அந்த சங்கர் கோரமா கொலை செய்யப்பட்டார் அண்ணா கொலை செய்யப்பட்டார் எந்த வாசலுக்கும் மேல தாளத்தோடும் மணமகனா வர வேண்டியவரும் அவர் இந்த வீட்டு வாசல்லையே பிணமானார் அண்ணா அவர் சாவுக்கு நீதான் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு சரியான தண்டனையை நீதான் அனுபவிக்கணும் தாரா அவன் சாகணும்னு நான் விரும்பல என்ன நம்பலைன்னா தாராளமா கொண்டு அன்ப நினைச்ச இந்த இதயம் ஆசையோடு உன்னை ஆதரிச்ச இந்த இதயம் ஊரான் அண்ணன் மாதிரி இல்லாம உண்மையான காதலுக்கு உளமாற ஆசீர்வாதம் பண்ணின இந்த உயர்ந்த இதயம் இதை சுட்டுடும் இதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தாரா தாரா உன் மனசு எப்படி துன்பப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்ணா இனிமே நான் எப்போ உன் கூடவே இருப்பேன் உன் ஏக்கத்தை போக்குறதுக்கு என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யறேன் கவலைப்படாது தாரா
ஜீப்ப கொண்டு போய் மரவா நிறுத்து. ஒரு பாழடைஞ்ச மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பாழடைஞ்ச மண்டபமா? அது எனக்கு எல்லாம் தெரியுமே, அது இங்கதான் இருக்கு. சீக்கிரமா போ. எரிஞ்சி வந்து ஓரமா ஒளிஞ்சிக்க.
தயாரா இரு நான் சிக்னல் பண்றேன் அம்மு துப்பாக்கி குண்டெல்லாம் ரெடி பண்ணிக்க அது நமக்கு தேவைப்படும் சீக்கிரம் செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவதால் நீங்கள் எல்லோரும் மெயின் ஹாலுக்கு உடனே வர வேண்டும்
அருமை தோழர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு வாழ முடியாமல் வழியேதும் தெரியாமல் மாஜி குற்றவாளிகளாயிருக்கும் உங்களுக்கு மறுவாழ்வு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த வெடிமருந்து சாலையை தொடங்கினேன். ஒருமுறை குற்றம் செய்தவனை மன்னிக்காமல் மேன்மேலும் அவனை குற்றவாளியாக்கி அதிகாரம் சட்டம் இவைகளின் மூலம் உங்களை நிரந்தரமாக அடிமையாக்கும் இந்த அதிகார வர்க்கத்திற்கு உங்கள் மூலம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற அழுத்தமான கொள்கையால் இந்த ஆயுதச்சாலையை ஆரம்பித்தேன். மர்மமான இடத்தில் மறைவான முறையில் நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உழைக்கிறோம், ஊதியம் பெறுகிறோம், உல்லாச வாழ்வு வாழ்கிறோம் என்ற நிம்மதி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ஆனந்த வாழ்வுக்கு அஸ்தமனம் ஏற்படுத்த அதிகார வர்க்கம் ஆரம்பித்து விட்டது. நமது வெடிமருந்து சாலையை கண்டுபிடிக்க வேவுகாரர்கள் துணிந்து விட்டனர். அநேகமாக நமது வெடிமருந்து சாலை கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம். எனவே ஆபத்து நம்மை நெருங்கும் முன் நாம் மறைந்துவிட வேண்டும். வெடிமருந்து சாலையும் இடமாற்றுகிறேன். வெடிகுண்டுகள் தயாரிக்கப்படும் வேலைகள் தொடர்ந்து நடக்கும். மறு இடத்தை அறிவிக்கும் வரை நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். அதிகார வர்க்கத்தை அழிப்பேன், வேவுகாரனுக்கு வெடி வைப்பேன். டாக்டர் சகுணம், இந்த சங்கர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. உங்க பயங்கரவாதிகளை பின்னடைய சொல்லுங்க, இல்ல தலைவனின் தலை சிதறி போகும். நண்பர்களே, அமைதியாயிருங்கள், ஆத்திரத்தை கட்டுப்படுத்துங்கள். சங்கர், உன் துப்பாக்கியும் உன் திறமையும் இந்த இடத்துல என்ன ஒண்ணு செஞ்சிட முடியாது. பார்க்கலாம். எனக்கு தனி அன்பு இருந்தது, ஆனா நீ அதிகமான தொல்லைகளை கொடுத்துட்ட. இப்போ உன்னை நான் உன் பிறந்த ஊருக்கு அனுப்ப போறேன். முதல்ல ஒரு ஊசி குத்தப்படும், அது உனக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும். நான் ஆபரேஷன் செஞ்சு ரொம்ப வருஷமாச்சு. உன் அருமையான மூளையை எடுத்து உன்னை அனுப்பி வச்சதே அதிகார வர்க்கம், அதுக்கு பார்சல் பண்ண போறேன். திறமையா எங்கள்ல பல பேரை தீர்த்து கட்டின உன் கைய துப்பறி நிபுணனா உன்னை அனுப்பின இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கு பரிசா அனுப்ப போறேன். நீ ஒரு பைத்தியக்கார முட்டாள். இவன் ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுத்துட்டு போ. டாக்டர், இந்த காரியம் செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. சொன்னதை செய்ய வேண்டியது உன் வேலை. ஏங்கிற கேள்வி கேட்கறது உனக்கு அதிகாரம் இல்லை. அடுத்தவங்கள போல எனக்கு அடிபணிய வேண்டியது உன் கடமை சுசி. அப்போ அடுத்தவங்கள போலதான் என்னையும் நினைச்சீங்களா? நான் உங்க காதலி இல்லையா? உன் காதலை நான் லட்சியமா நினைக்கிறேன். அது ஒரு பொழுதுபோக்கு. என் ஆசையை தீர்த்துக்க நான் பயன்படுத்தின சாதாரண சாதனம் நீ. டாக்டர் சுசி, இந்த கூட்டத்தில் உன்னை சேர்த்ததுக்கு நான் வருத்தப்பட முடியாத நடந்துடாத. புரியுதா? புரியுது டாக்டர், புரியுது. என்ன எதுக்காக பார்க்க வந்த? எனக்கு நீ உதவி செஞ்சாகணும். உதவிய பிரயோஜனம் இல்லாத எங்கிட்ட நீ என்ன உதவி எதிர்பார்க்க? நான் என்ன செய்ய முடியும்? தாரா, தயவு செஞ்சு எனக்கு உதவி செஞ்சாகணும். உங்க அண்ணனுக்கு வெறி பிடிச்சு போச்சு. ஆண்டவ எழுத்த யாராலும் மாத்த முடியாது. தாரா, உன் சங்கர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. என் சங்கர் உயிரோட இருக்காரா? ஆமா,
உங்க அண்ணா தான் அவரை கைது பண்ணி வச்சிருக்காரு. நம்ம ரெண்டு பேரால தான் அவரை காப்பாத்த முடியும். வா. மயக்க ஊசிய தயார் பண்ணிட்டு எடுத்துட்டு வா. எஸ் டாக்டர். Thank you.
கட்டறாரு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நாமளும் குதிரவும் வா சமுதாய துரோகிகளால பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களும் தப்பிச்சிட்டாங்க. கேட்டுக்கொண்டிருந்தால் என்னாவது